பாட்டிமா, நம்ம ஊரு வழக்கப்படி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா இலை கட்டுறதுன்னு சொல்லுவாங்க, அதாவது பெயர் வைக்கிறத கூட. அப்ப அதுக்கு அந்த குழந்தைக்கு வந்து என்னென்னமோ போடுவாங்க பாட்டிமா, வெள்ளை வளையல், அப்புறம் கக்குப்பாசி மணின்னு சொல்லுவாங்க கழுத்துல போடுறதுக்கு, மிளகு சேர்த்திருப்பாங்க, அப்புறம் பேர் சொல்லாதது வந்து கையில கட்டி விடுவாங்க, அது பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேர் வாழ ஆரம்பிக்கும், நிறைய பேருக்கு தெரியும். இதெல்லாம் என்ன பாட்டிமா, என்னென்னலாம் பொதுவாகவே நம்ம ஊர்ல இந்த வழக்கம், இதெல்லாம் எதுக்காக செய்யறாங்க? அந்த காலத்துலப்பா நம்ம முன்னோர்கள் செஞ்சது வந்து எல்லாமே ஒரு காரண காரியத்தோட தான் செஞ்சுருக்காங்க. இந்த வெள்ளை வளையல்லாம் போட மாட்டாங்க, கருப்பாக தான் வளையல் போடுவாங்க. குழந்தைகளுக்கே பிறந்த அன்னைக்கு வந்து வளையல், அந்த 11வது நாள் 15வது நாள் அந்த விசேஷம் வச்சு, பேர் வைக்கிற விசேஷம் வச்சு, நல்லா குளிக்க வச்சு குழந்தைகளுக்கு வந்து அன்னைக்கு வந்து இந்த கருப்பு வளையலை போட்டு விடுவாங்க. 6 6 வளையலை போட்டு விடுவாங்க. அப்புறம் இந்த கக்கு மணி மாலைன்னு சொல்லி இந்த வெள்ளை பால் பாசின்னு இருக்கும், வெள்ளை பாசி, அது கூட வந்து இந்த மிளகு இருக்கு இல்லையா, அதையும் கோர்த்து குழந்தை கழுத்தில் போட்டு விடுவாங்க. அது வந்து குழந்தைய வந்து அடிக்கடி இந்த கக்காமல் இருப்பாங்க அப்படின்னு, அந்த மிளகுல உள்ள வந்து அந்த ஒரு வாசம் அதுகளுக்கு கழுத்தில் போடையில் அவங்களுக்கு வந்து, குழந்தைகளுக்கு அந்த வாசமே அவங்களுக்கு வந்து சீரணத்தை, இந்த குடிச்ச பாலை கக்காம இருக்கிறதுக்கோசரம் அந்த வாடை வந்தா கக்காதுக செரிமானம் ஆகி போயிடும் அப்படின்னு சொல்லி, அந்த வெள்ளைப்பாசி கூட அந்த கருப்பு கருப்பு மிளகையும் சேர்த்து கோர்த்து போடையில பார்க்க அழகாகவும் இருக்கும், ஆனால் அது ஆரோக்கியமும் கூட. இந்த பேர் சொல்லாது இருக்கு இல்லையா, அந்த பேர் சொல்லாது, நான் சொல்றேன் பேர், அப்புறம் என்ன செய்ய தெரிஞ்சுக்கணும்ல மக்கள், அதனால வசம்புப்பா. அந்த வசம்பை முதல்ல நைட்டே தண்ணியில் ஊற வச்சுட்டு மறுநாள் அந்த சேஃபாக அந்த தோல்களெல்லாம் சீவி கரெக்டாக கட்ட மாதிரி வச்சுக்கிட்டு அதை ஊர்னது நல்லா புது புதுன்னு இருக்கும், குட்டி குட்டியாக நம்ம மணி மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கணும். நறுக்கி அதை ஒரு நூலில் கோர்க்கணும். கோர்த்து குழந்தைகளுக்கு வளையல் மாதிரி காப்பு மாதிரி கையில் போட்டு விட்டா ரெண்டு கையிலையும் கட்டி விட்டுருவாங்க. கட்டி விட்டா அதுக வந்து குழந்தை எப்போவுமே வாய்க்கு தான் கையை கொண்டு போங்க, வாய்க்கு மூக்குக்கு, அப்போ ரெண்டு கையும் அவங்களுக்கு அப்படி அசையும் போது அந்த பேர் சொல்லாதோட வாசம் வந்து மூக்கில் படும் போதோ இல்லை வாயில் படும் போதோ அவங்களுக்கு வந்து தன்னால் செரிமான குணம், தூக்கம், இந்த கக்கிற விஷயம் எதுவுமே நடக்காது. அதனால தான் அந்த மாதிரி இதுகளெல்லாம் செஞ்சு ஒரு சாஸ்திரமாகவே செஞ்சு வச்சுருக்காங்கப்பா. பாட்டிமா, நகம் உடையிறது, அதாவது சில சத்து குறைபாடுனால சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நகம் வந்து பாதி பாதியாக உடையும், அப்படி இது எதனால வருது? இத சரி செய்யறதுக்கு எதுவும் சாப்பிடலாமா? இது எதனுடைய வெளிப்பாடு அப்படின்னு வச்சுக்கலாம் பாட்டிமா? நகங்கள் உடையிறது, இந்த நகம் உடையிறது, முடி உதிர்றது, முடி உடையிறது, இதெல்லாம் சத்து குறைபாடு தான்ப்பா. முக்கியமா ஊட்டச்சத்து வேணும், ஊட்டச்சத்து இருந்தா இந்த மாதிரி இதெல்லாம் வராது. இந்த நகம் உடையிறது வந்து இந்த கால்சியம் சத்து கூட கம்மியா இருக்கும். அதனால நீங்க எல்லா உணவு வகைகளையும் நல்லா எடுத்துக்கறணும், சத்தான உணவுகள் சேர்க்கணும். சும்மா சோறாக்கணும் குழம்பு வச்சோம் சாப்பிட்டோம்னு இருக்கக்கூடாது. கீரைகள், பழங்கள், காய்கறிகள்லாம் நல்லபடியாக எடுத்துக்கிறணும். முட்டை, நான்வெஜ் சாப்பிட்றவங்க நான்வெஜ் எல்லாம் எடுத்துக்கலாம். அப்புறம் நகை ஒரு மாதிரியாக இருக்குது, நம்மளுக்கு பளபளப்பாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த ஆளி வெண்ணெயை நல்லா மசாஜ் பண்ணி தேய்ச்சி விட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நல்லா கையை கழுவிக்கலாம். நகம் பளபளப்பாக இருந்தால் அது ஒரு அழகாக தப்பாக இருக்கும். அதனால் நகம் தான் ஒரு நம்ம உடம்புக்கே ஒரு அழகாக காட்டுறது. அதனால் நகத்தை நம்ம நல்லபடியாக வச்சுக்கணும், நல்லபடியாக ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிடணும். பாட்டிமா, இயற்கையிலேயே பலவிதமான அதாவது குறைபாடுகளோ இல்லைனா வந்து சத்து குறைபாடுகளோ எதுவாக வேணாலும் இருக்கலாம், அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நல்ல நல்ல செடிகளோ கொடிகளோ மருந்துகளோ இருக்கு. அப்படி குறிப்பிட்டு சக்கர வியாதி அப்படின்னு சொல்லும் பொழுது டயபெட்டிக் பேஷன்ஸ் டைப் 1 டைப் 2 நிறைய இருக்கு, இருந்தாலும் இயற்கையில இந்த மாதிரி ஒரு மரம் இருக்கு, இந்த மாதிரி ஒரு செடி இருக்கு, இந்த மாதிரி ஒரு இலை இருக்கு, இதையும் கொஞ்சம் நீங்க சேர்த்து சேர்த்து சாப்பிட்டு வரும்பொழுது நாளடைவுல இதுக்கான ஒரு பெரிய பிரதிபலன் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி எதுவும் இருக்கா பாட்டிமா? இந்த சக்கரை நோய்க்குப்பா வெந்தயத்தை தினமும் காலையில காலையில வெந்தய பொடி பண்ணி காலையில காலையில நீங்க ஒரு ஸ்பூன் வாயில போட்டு தண்ணி குடிச்சா அது சரியாகும். அப்புறம் அந்த சிறு குறிஞ்சான்னு சொல்லி ஒரு பொடி மாதிரி இருக்கும், அந்த சிறு குறிஞ்சான் வந்து நல்ல கசப்பு தன்மை உடையது. அது வந்து சக்கரை நோய்க்காரவங்களாம் தினமும் காலையில்
அதை பொடி பண்ணி காய வச்சு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டா அதை டெய்லி ஒரு ஒரு ஸ்பூன் வாயில் போட்டு தண்ணி குடிச்சுக்கலாம், இல்லாட்டி தண்ணியில் கலந்து குடிச்சுக்கலாம். அப்புறம் அந்த நாவல் மர கொட்டைன்னு இருக்கு, நாவல் பழம் இருக்கு இல்லையா, அந்த நாவல் பழ கொட்டையை வந்து பொடி பண்ணி வச்சு அதையும் நம்ம காலையிலையோ சாயந்தரமோ சாப்பிட்டு வந்தோம்னா அந்த சக்கரை நோய் வந்து படிப்படியாக குறையும், கண்ட்ரோல்லையும் இருக்கும். நம்ம அணிகலன்கள் பத்தி பேசணும் பாட்டிமா, அப்ப சில அணிகலன்கள் பத்தி ஸ்பெசிஃபிக்கா சொன்னீங்க, கொலுசை பத்தி பேசணும், மெட்டியினோட மகத்துவம் சொல்லுங்க பாட்டிமா. மெட்டி வந்து இப்ப திருமணம் வைக்கிறாங்கன்னா ஆணுக்கும் போடுவாங்க பெண்ணுக்கும் போடுவாங்க, ஏன்னா ஆண்கள் கூட மெட்டி போடலாம், பெண்களும் மெட்டி போடணும் கட்டாயம். ஏன்னா அந்த பூமியோட சக்தியை வந்து நம்ம வெள்ளியில தான் மெட்டி போடுவோம், அந்த வெள்ளியானது இழுத்து உடம்பு கொடுக்குது, அந்த வெள்ளி அந்த அந்த சத்து அந்த அந்த நரம்பு இருக்கு இல்லையா, அந்த மெட்டி போடுற அந்த மெட்டி விரல் இருக்கு இல்லையா, அந்த விரலில் இருக்க நரம்பு வந்து கர்ப்பப்பைக்கும் இருதயத்துக்கும் தொடர்பு இருக்காமா, அதனால அந்த மெட்டி போடும்போது தரையில் நடக்கும்போது பூமியோட சக்தி எடுத்து கர்ப்பப்பைக்கு இதயத்துக்கு தரும்போது பெண்கள் வந்து குழந்தை பாக்கியத்துக்காக அதை போடலாம், அது நல்லா தூண்டப்பட்டு அவங்க குழந்தை பாக்கியம் சீக்கிரம் உண்டாகும். அதே மாதிரி தான் ஆம்பளை இருக்கும், ஆனால் ஆம்பளையே போட மாட்டாங்க, பொம்பளையே தான் போடணும், ஆனால் கட்டாய மெட்டி போடுறது ரொம்ப நல்லதுப்பா. பாட்டிமா, முருகேஸ்வரி வந்து கேள்வி கேட்டிருக்காங்க, அவங்க படுத்து உறங்கும் பொழுது காதுல வந்து எறும்பு ஏறிடுச்சாமா, எறும்பா எந்த பூச்சியும் தெரியல, அப்புறம் நம்ம ஊர் வைத்தபடி தண்ணி மாதிரிலாம் ஊத்தி அதுக்கப்புறம் அதை வெளியே எடுக்க முயற்சி செஞ்சிருக்காங்க, ஆனா காது வலி மட்டும் ரொம்ப தீவிரமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, இதுக்கு என்ன செய்யலாம் பாட்டிமா? முருகேஸ்வரிக்கு நான் சொல்றது என்னன்னா, காதுல தண்ணி ஊத்தக்கூடாதுப்பா, காதுல தண்ணி ஊத்தும் போது அந்த உள்ள போயிருக்க எறும்போ பூச்சியோ அந்த தண்ணியில இருக்க ஆக்சிஜனை வச்சு பொழைச்சிக்கிட்டேவும் நம்ம காதில் இருக்க செவி பெற அந்த காதில் இருக்க முக்கியமான உறுப்புகளை கடிச்சு போடும், கடிச்சு அது பிரச்சனையை உண்டு பண்ணிடும். அதனால தண்ணி ஊத்தாம எண்ணெய்களை ஊத்தலாம், எண்ணெய்களை ஊத்தினா அது கொஞ்ச நேரத்துல செத்து மேலே கூட வரும், இல்லாட்டி நம்ம எண்ணெயை ஊத்தினா கொஞ்ச நேரத்துல செத்து போயிடும், அப்புறம் நம்ம பரிசு ஏதாவது வச்சு தொடச்சு எடுத்துக்கலாம். இந்த காது வலிக்கு வந்து ஒரு ஸ்பூனு வேப்பெண்ணெயை ஒரு தாளிக்கிற கரண்டியில் ஊற்றி ரெண்டு பூண்டு பல்லை தட்டி போட்டு நல்லா பூண்டு பல்லு சேவக்கிற அளவு காய்ச்சணும், காய்ச்சிட்டு அதை நல்லா சுத்தமாக வடித்து காலையில் ரெண்டு ஸ்பூனு, சாயந்தரம் காலையில் ரெண்டு சொட்டு, சாயந்தரம் ரெண்டு சொட்டு, இதை வந்து காதில் விட்டு இருந்தீங்கன்னா ஒரே நாளில் சரியாக போயிடும், ரெண்டு மூணு நாள் கூட நீங்கள் ஊற்றலாம். சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.